ஸ்டேட்டஸ் நம் அச்சத்தை போக்கி மடமைகளை அழிக்கும் ஒரே ஆயுதம் கல்வி மட்டுமே. இன்றைய உலகில் இன்றியமையாத ஒன்றாக இருப்பது கல்வியே ஆகும். கல்விதான் ஒருவனை அறிவாளி ஆக்குகிறது. ஒருவனுடைய அறிவு கண்ணை திறக்கும் திறவுகோல் கல்வியாகும். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் என்கின்றார் வள்ளுவப் பெருந்தகை. அதாவது கற்றவர் மட்டும் கண்ணுடையவர்களாக கருதப்படுபவர், கல்வி கற்காதவர்கள் கண்ணிருந்து முகத்திரண்டு புண்ணுடையவர்களாக கருதப்படுபவர். இதுவே இதன் கருத்து ஆகும். மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் கல்வி மிகவும் அவசியமானது. கல்வி ஒன்றுதான் பிறப்பில் இருந்து இறப்பு வரை ஒரு மனிதருடன் கூட வரக்கூடியது. மன்னரும் மாசற கற்றோரும் சீர்தூக்கின் மன்னனிற் கற்றோன் சிறப்புடையன். மன்னனிற்கு தன் தேசமெல்லாம் சிறப்பு, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வியின் பெருமையை மூதுரை இவ்வாறு குறிப்பிடுகின்றது. அதாவது ஒரு நாட்டின் மன்னனையும் நன்றாக கற்றறிந்த ஒருவரையும் ஒப்பிட்டு பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறப்புடையவராக கருதப்படுவார். ஏனென்றால் மன்னனிற்கு தனது நாட்டை விட வேறு இடத்திற்கு சென்றால் சிறப்பில்லை. கற்றறிந்த ஒருவருக்கு செல்கின்ற இடமெல்லாம் சிறப்பே ஆகும். இதுவே கல்வியின் சிறப்பு. படிக்காமல் இருப்பதனை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறார் பேரறிஞர் பிளாட்டோ. ஒரு மனிதன் கல்வியை கற்காமல் இருப்பானால் அவனது பிறப்பிற்கே எந்தவித அர்த்தமும் இல்லை. கற்றவர்கள் எப்போதும் சமூகத்தில் உயர்ந்த இடத்திலேயே மதிக்கப்படுகின்றனர். ஒருவரிடம் எவ்வளவுதான் செல்வங்கள் கொட்டி கிடந்தாலும் கல்வி செல்வம் இல்லையே அவரிடம் உள்ள ஏனைய செல்வங்களுக்கு மதிப்பு இல்லை. பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கின்றார் ஔவையார். எவ்வளவு கடினப்பட்டாவது கல்வியை பெற்றுவிட வேண்டும் என்ற கருத்து ஆதிகாலம் தொட்டே வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஒருவரிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதனை கணக்கு வைத்துக் கொள்ளவும் நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தவும் கல்வி அறிவு மிக அவசியமாக கொள்ளப்படுகிறது. ஒரு வீட்டில் உள்ள வறுமையை போக்கவும் நாட்டை அபிவிருத்தி செய்யவும் கல்வி அறிவு மிகவும் முக்கியம். இதனையே இன்று உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உள்ளது, அதன் பெயர் கல்வி என்று நெல்சன் மண்டேலா குறிப்பிடுகின்றார். சிறந்த கல்வி ஒரு மனிதனை உயர்ந்த இடத்திற்கு இட்டு செல்லும். இந்த உலகத்தில் கல்வியால் உயர்ந்தவர்கள் பலரை உதாரணமாக குறிப்பிடலாம். அவர்களுள் டாக்டர் அப்துல் கலாம், அரிஸ்டாட்டில், அம்பேத்கர், ஆபிரகாம் லிங்கன், பிளாட்டோ மற்றும் சாக்ரட்டிஸ் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார். உலகின் முதலாவது தத்துவ ஞானியாக போற்றப்படுகின்ற சாக்ரட்டிஸ் அவர் நஞ்சூட்டப்படும் வரை புத்தகங்களை படித்துக் கொண்டுதான் இருந்திருக்கின்றார். அவர் கற்ற கல்விதான் அவரை அறிவியலாளராக மாற்றியது. அப்துல் கலாம் சிறுவயதிலிருந்தே கல்வி மேல் கொண்ட ஆர்வம் தான் அவரை விஞ்ஞானியாக உருவாக்கி உலகம் கொண்டாடும் மனிதராக மாற்றியது. பழம்பெரும் புலவரான ஔவையார் தமிழ் கல்வி மீது புலமை கொண்டமையே அவரை இன்றளவும் தமிழுலகம் நினைவு வைத்திருக்க காரணமாகியது. கல்வி ஒரு மனிதனை முழுமையானவன் ஆக்குகின்றது. கல்வியார் கல்வர்களால் திருட முடியாத நிலையாக வாழ்க்கை முழுவதும் தொடரக்கூடிய ஒரு செல்வமாகும். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்கிறது ஆத்திசூடி. அதாவது இளமையில் கல்வியை நன்றாக கற்கும் போது அக்கல்வியானது நம்மை உயரிய இடத்திற்கு இட்டு செல்லும், உயர்ந்த பதவிகளை பெற்றுத்தரும். ஒருவர் சிறந்த கல்வியை பெற்று உயர்ந்த பதவிகளை பெறும்போது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவரது வாழ்க்கை திறம் உயர்வடைகின்றது. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கின்றது திருக்குறள். நாம் வெறுமனே கல்வியை கற்றால் மட்டும் போதாது, கற்ற கல்விக்கேற்ப வாழ்க்கையில் நாம் ஒழுக வேண்டும். நாம் பெற்ற கல்வியை அனைவருடனும் பகிர்ந்து மற்றவர்களும் வாழ வழிவகை செய்ய வேண்டும். கல்வியினை பெறுதல் ஒவ்வொருவினதும் பிறப்புரிமை ஆகும். அந்த கல்வியை மேம்போக்காக கற்காமல் அதை சிரத்தை எடுத்து கற்றால் மாத்திரமே வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். எனவே கல்வியை ஐயம் திரிபுறக் கற்று சீரும் சிறப்புமாக வாழ்வோமாக. மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் லைக்ல கிளிக் பண்ணுங்க. பை.